அப்ப அலர்ந்தீங்க. என்னோட பிரெக்னன்சி ஜேர்னிலேயே ரொம்ப மோசமான விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது பிளான்ட் பிரெக்னன்சியா இல்லை அன்பிளான்ட் பிரெக்னன்சி. நைன்த் வந்து நாங்கள் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாம் அப்படி வந்து டாக்டர் இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் போகக்கூடாது தப்பு ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி விங். ஸோ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பாப்பா பிறக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் என்னென்ன ஸ்கேன் எடுத்தோம் என்னென்ன டெஸ்ட் எடுத்தோம் அண்ட் நான் என்னென்ன டேப்லெட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் வந்துட்டு என்னோட ஃபுட் ரொட்டீன்ஸ் இது எல்லாமே நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு என் லைஃப்பில், நிறையா மோசமான விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ அதெல்லாமே தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பிளான்டு ப்ரெக்னென்சியா இல்லை அன்பிளான்டு ப்ரெக்னென்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பக்கா பிளான்டு ப்ரெக்னென்சி தான். ஸோ எங்களுக்கு மேரேஜ் வந்து ஜூலை 9 வந்து ஆச்சுங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு எங்களோட 100 டே வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த 3 மந்த்ஸ்லேயே வந்துட்டு எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பேபி பிறக்கிறதுக்கு. அண்ட் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ என்னோடய லாஸ்ட் ப்ரீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர் 15 ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து நவம்பர் 15 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ நவம்பர் 12 வந்து 9th வந்து நாங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு டெஸ்ட் பண்ணேன், இவங்க வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரீல்ஸ்லாம் வர மாதிரி தான் எக்ஸைட்டாக அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் உள்ளே டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு அப்படியே திக் 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 திக்குன்னு அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இது பிளான்டு ப்ரெக்னன்சி தான், முன்னாடி வந்து எந்த மாதிரியான ஸ்கேரேஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தான். பட் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணனால அது வந்துட்டு நடக்காமல் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக டெஸ்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து 1 லைன் வந்துச்சு அண்ட் மறுபடியும் ஸ்லோவாக வந்து இன்னொரு லைனும் வந்துச்சு. எனக்கு வந்துட்டு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா ரொம்ப நான் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேனா. ஸோ அது வந்துட்டு நடக்காமல் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் இருந்தேன். ஸோ அது நடந்த உடனே என்னால் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ வெளியே வந்து இவங்கக்கிட்ட வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்தேன். வெளியே வந்தோடனே அவங்க என்ன அப்படின்னாங்க, அப்புறம் இப்படி காட்டினேன். உடனே ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை விட எங்களோட ஃபேமிலி அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 13. ஸோ அன்றைக்கி வந்துட்டு எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தது. அண்ட் எங்கள் அம்மா அப்பாவும் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா அப்பா அப்புறம் என்னோடய சிஸ்டர் நாங்கள் 3 பேரும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கே வந்துட்டு நம்ம ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் போனதுக்கப்புறமா நான் அம்மு அப்புறம் எங்கள் அம்மா அப்பா சவுந்து அப்புறம் அத்தை மாமா நிவி நாங்கள்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அம்மு வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம் பாசிட்டிவ்னு வந்திருக்கு, கௌசி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே செம்ம ஹாப்பி. எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக அழுதுட்டாரு. எங்கள் அம்மாவும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்க. நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ஃபேமிலிக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. ஸோ அம்மு வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரீசெண்டாக தான் டெலிவரி ஆயிருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருமே வந்து கேஎம்சி சூலூர் தான் வந்துட்டு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாமளும் நம்ம அங்கேயே போய்க்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நார்மல் டெலிவரி வந்து ஆயிருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நார்மல் டெலிவரி தான் நம்ம பண்ணணுன்ட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த டாக்டர் வந்துட்டு டாக்டர் வனிதா நல்லத்தம்பி அவங்ககிட்ட தான் நாங்கள் பார்த்தோம்.
ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டு. நாங்கள் போனப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 6 weeks ஆயிருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப இயர்லியாக வந்துட்டீங்க, ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7th week வந்து வர சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 2 மந்த்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் வெர்ஜினல் அல்ட்ராசவுண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த ஸ்கேன் தான் எடுத்தாங்க. ஸோ இது வந்து வெர்ஜினல்குள்ளே வந்து ஸ்கேன் மிஷின் விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கேனு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப பயந்துட்டேன், அண்ட் என்ன பண்ணுறது இப்படி தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து நார்மலாக இருக்காது, ஸோ இது வந்து ப்ரெக்னென்சி பேஸ்டு வந்து ஸ்கேன். நாங்கள் ஸ்கேன் பண்ண போகும்போது அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண நம்பர் வந்து கேட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணணும், நமக்கு நியூ பார்ன் பேபி வந்து பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நமக்கு வாங்கி வச்சுக்குவாங்க, அது அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு. ஸோ அந்த நம்பர் வந்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணலை, பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வெப்சைட் வந்து லிங்க்கு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேயே போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் அப்பயே நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அண்ட் வனிதா டாக்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து ஃபோலிக் ஆசிட் மட்டும்தான் வந்து என்னை இன்டேக் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு நம்மளோட கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட், நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த டைம் வந்து ஃபோலிக் ஆசிட் தான் வந்து இன்டேக் பண்ணிக்க சொல்லிக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஃபோலிக் ஆசிட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னிலேயே ரொம்ப மோசமான விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு மந்த் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து எனக்கு லைட்டாக ப்ளீடிங் ஆச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன், ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பயப்படாத ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து நான் சொல்லலை இந்த மாதிரி ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போயே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேயே தான் போனோம், கேஎம்சி சூலூர் தான் நாங்கள் போனோம். ஸோ அங்கே போனோடனே ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லை, எந்த ப்ராப்ளமே இல்லை, குழந்தை நல்லா நார்மலாக ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எதனால ப்ளீடிங் ஆச்சு அப்படிங்கிற ரீசன் வந்து எனக்கு கடைசி வரைக்குமே தெரியலை, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம், அப்புறம் நார்மல் ஆச்சு, ப்ளீடிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் 1 day அது மட்டும் தான் எனக்கு ப்ளீடிங் ஆச்சு. ஸோ அதே மாதிரி ரிப்பீட்டாக 2 மந்த்ஸும் எனக்கு ஆச்சு. ஃபஸ்ட் மந்த்தும் ஆச்சு, செகண்ட் மந்த்தும் ஆச்சு, 3rd மந்த்தும் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேம் டேனே சொல்லலாம், அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆகக்கூடாது அந்த மாதிரி நான் ப்ரே பண்ணிகிட்டு இருப்பேன். கரெக்டாக 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளீடிங்கே ஆகலை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங் ஏன் ஆச்சு அப்படிங்கிற ரீசனும் எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாச்சும் ஆச்சு, இந்த மாதிரி ப்ளீடிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம பயப்படும் போதே சில டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் டைரெக்டாக டாக்டர்கிட்ட போங்க, ஸ்கேன் எடுங்க. ஸோ ரிசல்ட் என்னென்னு பாருங்கள், கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா அந்த டைம் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ப்ளீடிங் ஆனோடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டேன், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருக்குமே அந்த சிம்டம்ஸே இல்லை, யாருமே இல்லை ப்ளீடிங்லாம் ஆகலை எங்களுக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு மட்டும் ஆகும்போது தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் வர ஸ்மெல்லு, தோசை அப்புறம் பால் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பயங்கரமாக எனக்கு வாமிட் வரும். பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து வாமிட் வந்துடும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த மாதிரி வாமிட் வந்துட்டு இருந்தாலும் நான் கண்டினியூஸாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா பண்ணி தானே ஆகணும். ஸோ கண்டினியூஸாக குக் பண்ண தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த மூக்கை பொத்திக்கிட்டு அந்த மாதிரி தான், தோசையாக இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக வந்து அம்மு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டெய்லியும் வந்துட்டு அவங்க எனக்கு வந்துட்டு பால் கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட வைக்கிறது, அப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்கறது. அப்புறம் நான் வந்துட்டு சில டைம் வந்து எனக்கு பயங்கரமாக மூட் ஸ்விங் ஆகும், செமையாக கோவப்படுவேன், அழுவேன், அந்த மாதிரி மாறி மாறி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னோடய டிப்ரெஷன் வந்து கரெக்டாக அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. அண்ட் வந்துட்டு நான் வந்து சண்டே சண்டே வெளியே போகணும், வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னோடய பெரிய பேக் போன் எனக்கு. அண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்சி டைமில் தான் ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ என்னோடய ஃபேமிலியும் சரி இவங்களும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பாத்ரூம் போயிட்டே இருப்பேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூக்கம் வரும், காலையிலையும் தூங்குவேன், மத்தியானம் தூங்குவேன், சாயந்தரம் நைட்டு அந்த மாதிரி 24 hours தூங்க விட்டால் கூட தூங்கிட்டே இருப்பேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து எனக்கு அந்த ப்ளீடிங் வந்து ஆச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர மூட் ஸ்விங்,
காலையில் சிரிச்சுட்டு இருப்பேன், மதியானம் அழுதுட்டு இருப்பேன். அந்த மாதிரி பயங்கர மூட் ஸ்விங்காக இருக்கும். அண்ட் ஒரு தடவை நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கும் போது சாம்பிராணி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆச்சு. அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு தாகம் எடுக்கும், தண்ணி நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் அதே மாதிரி பாத்ரூம் போய்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து என் ஸ்கின் வந்து பயங்கரமாக டேன் ஆயிடுச்சு, சூப்பராக டேன் ஆயிடுச்சு, செம்ம டார்க் ஆகிட்டேன். நெக்கு வந்து ரொம்ப டேன் ஆயிடுச்சு. என்னோடய பழைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழைய வீடியோஸ்லேயும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து எக்கச்சக்கமாக வெயிட் கெயின் ஆச்சு. அண்ட் வந்துட்டு எனக்கு வந்து பயங்கரமாக ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ஸ்வீட்டு. அப்புறம் வந்துட்டு காரம் வந்துட்டு மூடுக்கேற்ற மாதிரி தான், காரம் வந்து சில டைம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஸ்வீட்டு. பட் வந்து எனக்கு மேக்ஸிமம் ஸ்வீட் தான் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனால் நான் சாப்பிடவே இல்லை. அண்ட் வந்து பயங்கர டிப்ரெஷன், மூட் ஸ்விங் இதெல்லாமே ஆச்சு. ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பயங்கர கஷ்டமாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு தெரியும், பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ படத்துக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் கேட்க வேண்டாம், யாருமே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருங்க டாக்டர்கிட்ட கேட்குறேன், அவங்க என்ன சொல்லட்டும், அவங்க போக சொன்னால் போகலாம், வேணான்னு சொன்னால் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். செக்கப்புக்கு போனோடனே டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது, படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நெளிஞ்சிக்கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் அவங்க வந்துட்டு படத்துக்கு போகணுமா, சரி போங்க, ஆனால் வந்து ரஷ்ஷாக இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை டாக்டர், நாங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு தான் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அப்படிங்கன்னு சொன்னாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஐயா ஜாலி படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். அண்ட் பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் புது ட்ரெஸ், பொங்கல் சாப்பிட்டோம், எங்கள் வீட்டுக்கு போனோம், வந்தோம், அவ்வளோதான் இருந்துச்சு. அண்ட் படத்துக்கு வந்து 1 வீக் கழித்து நாங்கள் போனோம். ஸோ இதுதான் எங்களோட தலை பொங்கல் செலிப்ரேஷன். அண்ட் 4th month பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முந்தின மாதம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு என்னம்மா இத்தனை சுகர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்கள் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோட தைராய்டு வந்து கொஞ்சம் எச்சாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்துட்டு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு வந்து 0.25 பவர் வந்து நான் வந்து தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ சுகர் டேப்லெட் எடுத்துட்டு 1 month ஸ்கேனா, நெக்ஸ்ட் மந்த் வந்து 6th month வந்து மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு இது வேலைக்கே ஆகாது டேப்லெட்டு, நீங்கள் வந்து இன்சுலின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்சுலின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5 ml வந்து இன்சுலின் வந்து டெய்லியும் மார்னிங் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகிற மாதிரி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு என்னோடய டெலிவரி வரைக்கும் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன், ஏன்னா அப்போ தான் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேபியோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுகர் வராமல் பார்த்துக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சுகர் வந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து ரொம்ப அலட்சியமாக அப்படின்னு விட்டிங்கன்னா பேபிக்கு தான் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்னோட ப்ரெக்னென்சியில் என்னென்ன மெடிசின் வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் நான் 5 medicine மட்டும்தான் என்னோடய ஃபுல் ப்ரெக்னென்சிலையுமே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months வந்து ஃபோலிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து ஃபோலிக் ஆசிட் கண்டினியூ பண்ணல, ஃபஸ்ட் 3 months தான் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் டேப்லெட், அயன் டேப்லெட், இது ரெண்டுமே ஃபுல் ப்ரெக்னென்சிலையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்துட்டு மெயினாக கால்சியம் அயன் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் வந்தனால வந்து நான் சுகர் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் சுகர் டேப்லெட்ஸ்க்கு அப்புறம் அது கண்ட்ரோல் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் இன்சுலின் எடுத்துக்கிட்டேன். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தனால 0.25 பவரில் வந்து நான் தைராய்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ டோட்டலாக ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம், அப்புறம் வந்து சுகர் டேப்லெட் அண்ட் இன்சுலின் அண்ட் தைராய்டு, இது மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். டானிக்கு சிரப்பு அந்த மாதிரி எதுவுமே நான் எடுத்துக்கல, இது மட்டும்தான். அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் மில்க்கு, அண்ட் வந்து நைட் வந்து ஒரு டம்ளர் மில்க்கு வித்தவுட் சுகர். ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்புறம் வந்து அந்த சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகலைன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து டாக்டர் கேட்டாங்க நீங்கள் பால் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் ஆமாம் டாக்டர், 3 times அப்போ பால் எடுத்துகிட்டு இருந்தேன், மார்னிங் ஈவினிங் நைட்டு 3லேயுமே சுகர் போட்டு நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். டாக்டர் வந்துட்டு இப்படி குடித்தா எப்படிமா சுகர் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஈவினிங்கை வந்து கட் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து பாலில் வந்து சக்கரை சேர்த்துறதுக்கு கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே நான் வந்து சுகர் வந்து போடாமல் தான் வந்து நான் பால் குடிச்சிட்டு இருந்தேன். அதுவே பழகிருச்சு ஆக்சுவலாக.
ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்கும். அண்ட் வந்து அவங்களோட ஸ்கேன் எடுக்கும்போதே வந்து பேபியோட வெயிட் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 233 அதுக்குள்ளே வந்துட்டு பேபியோட வெயிட் இருக்கும்போது நம்மளுக்கு நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்டேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஹை ஃபேட்டாக இருக்கிறது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டயட் பிளான் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஐரா பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா 3.050 kg இருந்தால், அதாவது 3 kg 50 g அதிகமாக இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் வந்து பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பீட்ரூட்டை வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுவும் மெயின் ரீசன் வந்து எனக்கு வந்து சுகர் வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சுகர் இருக்கும், பீட்ரூட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பீட்ரூட் நிறைய சாப்பிட்டனால எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக சுகர் வந்து குறையாதுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பீட்ரூட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் நான் வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்ச் 6 பார்த்தீங்கன்னா அம்முக்கு வந்து பர்த்டே வந்துச்சுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனக்கப்புறமா வந்த ஃபஸ்ட்டு பர்த்டே அம்முக்கு. ஸோ அதை வந்துட்டு அவ்வளோ கிராண்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே திருப்பூரில் வந்து வணக்கம் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஜஸ்ட் சும்மா ஊர் சுற்றிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நாங்கள் போன பார்த்திங்கன்னா நான் அம்மு சவுந்து நிவி நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போனோம். ஸோ வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக அந்த வந்து அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நான் இந்த விஷயம் சொல்லும் போது நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் போகக்கூடாது, தப்பு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வந்துட்டு இதெல்லாம் ஆகாது அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து ட்ரிப் போனோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கேரளாவுக்கு போனோம். ஜஸ்ட் நாங்கள் 4 பேர் தான், அம்மு நான் சவுந்து நிவி நாங்கள் 4 பேர் வந்து ட்ரிப் போனோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் நான், வந்துட்டு அந்த இடத்த விட்டு நான் நகரவே இல்லை. ஸோ பீச்சுக்கு போகும்போதும் சரி, இவங்க 3 பேர் தான் ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க, நான் ஜஸ்ட் உட்காந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்ருப்பேன். இது ஜஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், ஏன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். ப்ளஸ் வந்து மூட் ஸ்விங் அந்த மாதிரி ப்ரெக்னென்சியில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் மைண்ட் செட் வந்து ஃப்ரீயாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணோம். கண்டிப்பாக ரொம்பவே எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருந்துச்சு, வெளியே போயிட்டு நல்லா வந்து என்விரான்மெண்ட்டை வந்துட்டு ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பேபிக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் நம்பினேன். ஸோ அதனால தான் இந்த பிளான் ட்ரிப் போனேன். ஸோ நீங்களும் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போகலாம், பட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் 3 மந்த்ஸாக இருக்கும்போதே நான் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாமே நான் வந்து வாங்கி வச்சுட்டேன். முக்கால்வாசி எல்லாமே நான் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ நான் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளைகாப்பு ப்ரிப்பரேஷன். வளைகாப்பு வந்து நல்லா பெரிய மண்டபத்தில் புக் பண்ணி நல்லா சூப்பராக லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணோம். அண்ட் வந்து மேக்கப்பும் ஸ்டேஜ் டெக்கரேஷனும் பார்த்திங்கன்னா நாங்களே பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் 2000 வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோம். செமையாக இருந்துச்சு, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆக்சுவலாக எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் டெக்கரேட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இது நீங்கள் போய் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஏதாவது வச்சு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள். அண்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் டக்வாக் மட்டும்தாங்க பண்ணேன், வேறு எந்த எக்ஸசைஸுமே என்னால் பண்ண முடியல. பண்ண எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ நான் எதுவுமே பண்ண முடியல. அப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன், கௌசி உனக்கு ஆப்ரேஷன் தாண்டி உனக்கு நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போனதுக்கு வந்துட்டு எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. கடவுள் புண்ணியம் இல்லை, என்னோட பெயின் அது வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஸோ பாப்பா உதைக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 5th மந்த்லேருந்தே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே லைட்டாக மூவ் ஆச்சு. ஸோ அது அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே வந்து எதுவுமே தெரியல, பட் ஆனால் வயிற்றுக்கு மேலே வந்து மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்படியே மந்தாக அப்படியே கிக்காக உதைக்கிறது வந்து ஃபீல் ஆச்சு. அப்புறம் பேபி வந்து மூவ் ஆகிறது இந்த பக்கம் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அந்த மாதிரி மூவ் ஆகிறதுலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பாப்பா வந்து மேக்ஸிமம் வந்து ரைட் சைடில் தாங்கிறதா நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒன் சைடு மட்டும் அப்படியே பல்காக மேடாக இருந்துச்சு, இந்த சைடு வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்து மேக்ஸிமம் வந்து ரைட் சைடில் தான் இருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வீடியோ.
அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜேர்னி வீடியோ இருக்குது. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் கூலான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். நான் உங்கள் கௌசி.